குமுதம் வியூஸ்க்கு வணக்கம். இந்த குமுதம் ரியாக்ட்ஸ் நம்ம வந்து மார்க் ஆண்டனி ட்ரைலரை பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ரெடி ரெடி. கார்த்தி வாய்ஸ் ஓவர். ஆஹா. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. செட்லாம் சமயம் இல்லைனா ஆண்டனி தட்டு டக் 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 கூட்டிருப்பாங்க. பிளான் படி சுனில பெரிய முடிக்கலாம். ஏய் சிரஞ்சீவி, நீ கண்டுபிடிக்கிற டைம் டிராவல் போன் சக்சஸ். ஏதாவது நம்பற மாதிரி சொல்லு. இந்த போனை வச்சு பாஸ்ட்க்கு பேச முடியும்னா மியூசிக் நல்லா இருக்கு. ஹலோ, யாரா நீ? நான்ப்பா உங்க புள்ள. புள்ளையா? ரேவதி புள்ளையாடா. அப்பா வசந்தி புள்ளையா? அப்பா கௌசல்யா புள்ளையாடா. அப்பா டேய், என் பொண்ணு பக்கத்துல இருக்கடா. போ அட ப்ளே பாய் மவுனே. மீசஸ் ஆ சில்கம்மா சில்கே. மார்க்கோட பிரச்சனை. எங்க அப்பா ஆண்டனியை நான் தாண்டா கொள்வேன். எங்கடா என் போன்? எத்தனை ஆக்சன் இல்லையா? என்னடா மேஜிக் பண்றியா? ஹே, வாட் தி ஃபிஷ் மேன். பட்டு முட்டா மாத்தி பட்டு வண்ண மறந்து கஞ்சி கொண்டு மாறி வந்திருக்கேன். இவன் லேடிஸ் விஷயத்துல டிசிப்ளினான கேங்ஸ்டர். செப்டம்பர் 15 அப்பா அடுத்த வாரம். ஆமா, அதுக்கு அடுத்த வாரம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆதி ரவிச்சந்திரன் ப்ரோ, மாஸ் நெயில்ட் இட். யூ நெயில்ட் இட். வேற லெவல் தான். அண்ட் யா, ஆக்சுவலாக நாங்கள் கடைசியாக பார்க்கும்போது நிறைய அந்த கிளாசிக்கல் பழைய பழைய இளையராஜா சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி படத்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கணும். அண்ட் என்னென்னா சொல்ல மாதிரி என்னென்னா கொஞ்சம் பீரியட் ஃபிலிமாக தான். என்னன்னா 1965 ஒன்று, 1995 ஒன்று, அந்த மாதிரி நடக்கிற மாதிரியான கதை போல். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டைம் லைனில் நடக்குது. 90s ஒன்று, 60s ஒன்று, ஸோ அதுக்கு மேலே 30s ஒன்று நடக்குதான். ஸோ அதனால் எல்லா கிளாசிக்கல் சாங்ஸ் இதில் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இது மூலியமானே தெரிஞ்சா ஆதி ரவிச்சந்திரன் இன்டர்வியூ பார்த்தோன்ட்டா நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு கரெக்ட். இல்லை, ஆதி ரவிச்சந்திரன் இல்லை, நம்ம இதில் விஷாலே பேசியிருக்காரு நம்ம இன்டர்வியூவில். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சம மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது. விஷால் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கம்பேக்குன்னு இருக்கும். அண்ட் அவருடைய ப்ராஜெக்ட்லாம் சூஸ் பண்ணுவார்ல, இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இந்த கரண்ட் ட்ரெண்டை பிடிக்கிற மாதிரி அந்த பாட்டுலாம் வந்துட்டு இப்பெல்லாம் நிறைய அந்த பழைய பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, அது பயங்கரமா ட்ரெண்ட் இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் வாய்ஸ் தான் நார்மலா பேசி இருந்திருக்கலாம், பட் பரவாயில்ல. என்னடா நல்லது, வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யார் நம்ம எஸ்ஜே சூர்யா கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ட்ரைனிங் இந்த மாதிரி வாய்ஸ்ல பேசுங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்ற பாரு. ஸோ விஷால் அதை பிடிச்சி பேசிட்டா இருப்பான். ஓகேங்களா, விஷால், எஸ்ஜே சூர்யா, செல்வராகவன், சுனில், எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஆனா யார் வில்லன் அப்படின்றதுதான் இல்ல பெரிய கேள்வி. எல்லாருமே காமெடியா இருக்காங்க, அதான் ஒரு வில்லன் மாதிரி தெரியல, எல்லாரும் காமெடியா இருக்காங்க. அவங்களுடைய எதுவுமே ஆதி ரவிச்சந்தர் மூவில, சோ அதனால கண்டிப்பா ஒரு காமெடியான ஒரு அப்ரோச்சா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெண்டு சர்ப்ரைசிங் ஃபேக்டர், ஒன்னு வந்து கார்த்தி அவருடைய வாய்ஸ் ஓவர்ல ஓப்பனிங் பண்றது, அப்படியே அப்படியே போச்சு. நான் நினைச்சேன் உண்மையா கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சேன். மேபி அது ஒண்ணு, நான் தான் டில்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கிட்டாருன்னா எல்சியில ஒரு இல்ல குழந்தைக்கு இப்ப ஒரு பஞ்சதந்திரத்துல வந்துட்டு சிம்பிள் கதை சொல்லுவாங்கல்ல, அப்படி வரைஞ்சு அது மாதிரி ஒருவேளை இவரு வந்து குழந்தைங்க ஊற்றிட்டு போகும்போது அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது கதை சொல்லும் போது ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணலாம். அப்புறம் உள்ள சில்க் வந்தது. ஆமா, சில்க் ஆக்சுவலா கிரேட். சில்க் ஸ்மிதாவை மறுபடி ரீஜெனரேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா மறுபடியும் அவங்க அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு காட்சியில் அவங்க இடம்பெறாங்க அப்படின்றது ஒரு ஏமாற்றமான வேதனையா இருக்கு மனசு. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆக்சுவலா அந்த ஒரு வேதனை அவங்க தான் அவங்களை கடைசியா பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க பகிர்ந்துட்ட கடைசி லெட்டர்ல கூட அந்த ஒரு அவங்களை அப்ஜெக்டிஃபை பண்றதை பத்தி பேசியிருந்தாங்க.
பண்ணாங்க. பட் மறுபடி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க மறுபடி ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறதையும் மறுபடி ஆப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டணும்ன்றது வந்து ஒரு, பட் இருந்தாலும் அது ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணும்போது, ஃபேன்ஸ்க்காக எதுனாலும் பண்றது தவறு தானே, எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்ல. பட் இல்லையா ஒரு ஓவரால் பார்த்தா உண்மையா ரொம்ப ஒரு நல்ல ட்ரெய்லர். அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து பக்கா தரமா இருக்குது. சோ யா, நீங்க இந்த ட்ரைலரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரைலர் உன்னோட மார்க் என்ன அவுட் ஆஃப் 10? என்னோட மார்க் வந்து அவுட் ஆஃப் 9.9. புரட்சி தளபதியை வந்து இந்த இதுல பாக்கணும் ஆசைப்பட்டோம், அதனால 9.9 கொடுக்குறேன். இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்கணும். இல்ல இல்ல, நானுமே ஆசைப்பட்டதுதான். ஏன்னா இது வந்து ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்றது நம்புறேன். ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவரு, ஸோ ஒரு முரட்டு கம்பேக்காக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போம். செப்டம்பர் 15 நான் உண்மையாக நான் ஜென்யூனாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன் உங்களோட மார்க் என்ன அப்படின்றத, மார்க் ஆண்டனிக்கான மார்க் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த குமுதம் ரியாக்ஸில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லியோ மற்றும் உங்கள் சுகுமாரன்.